Chubby Cheeks. Hi guys, ellarkum vanakkam. Welcome to our channel Chubby Cheeks Tamil. Innikku nama super ana inda shelf da vandu seiyaporum, adhu cardboard mattum use panni seiyaporum. Eppadi seiyalan paakkuradhukku munnadi nama channel la subscribe pannama paathutirukkravanga marakama subscribe pannunga, pakkathula irukkira bell thatti vittrunga, all option ye click pannunga, appo dhaan nama videos ella ungalukku tak 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 nu varum. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி 9x8 cm வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப மெல்லுசாக இருந்தது, அதனால ஒரு மூணு கார்ட்போர்டை ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி செல்லோட்டை போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல திக்காக ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் செல்லோட்டைப்பை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வெயிட்டான திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது, பட் கொஞ்சம் லைட் வெயிட்டான திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம கருப்பு கலரில் சார்ட் பேப்பர் ஒட்ட போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கருப்பு கலர் சார்ட் பேப்பர் ஒட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடையில் தனியாகவே இந்த நம்மளுடைய வுட்டு மாதிரிலாம் வந்து ஸ்டிக்கர் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அது பார்க்குறதுக்கு உண்மையாக ஒரு மரம் மாதிரியே ஃபீல் ஆகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சார்ட் பேப்பரை சுற்றி ஒட்டிட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னொரு பக்கத்தை ஈஸியாக மடக்கி ஒட்டிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே கட் பண்ணியாச்சா. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பின்னாடி பக்கத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணால் கூட போதும், நமக்கு நல்லாவே நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் ஆன மாதிரி கிடைக்கும். இல்லைனா நமக்கு ஒழுங்காக இருக்காது, அந்த கார்ட்போர்டெலாம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ நாலு பக்கமும் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கிடச்சிட்டு நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஏ பீஸ்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஒரு நாலு பீஸ் செய்வோம், அதனால நமக்கு குழம்பிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால இதுக்கு நம்ம ஏ அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ இதில் 8 பீஸ் செஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் 13x8 cm இதே மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் அதையும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இதை வந்து நான் பி பீஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ பி பீஸ்லேயும் 4 பீஸ் மட்டும் செஞ்சால் போதும். ஸோ இதுக்கப்புறம் 26x8 cm அதே மாதிரி கார்ட்போர்டு எடுத்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம சி பீஸ்னு வச்சுக்குவோம். இதில் மொத்தமே 2 பீஸ் போதும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் 42x8 cm எடுத்துகிட்டு ஸோ அதையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து கடைசி பீஸ், டி பீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் 4 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து ஹார்ட்லும் இருந்ததுனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், பட் இந்த ஃபெவிபாண்ட் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டி பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேலேயும் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சி பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 8 cm தள்ளி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 8 cm மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலே உள்ள டி பீஸ்லேயும் இதே மாதிரி தான் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுடைய கம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃபெவிபாண்ட் வந்து நல்லாவே ஸ்டிக்காக நின்றுக்கும். வேறு எந்த ஒரு ஃபெவிகால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஃபெவிபாண்ட் வந்து 20 ருபீஸ் தான் கடையில் வாங்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ள பீஸ்லேயே நம்ம 8 cm ஒரு கோடு போட்டோம் இல்லையா. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு ஒட்டுறதுக்கு ஒரு காயறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட ஆகாது, ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் கூட காஞ்சிரும். இதுக்கப்புறம் இன்னொரு டி பீஸ் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு பக்கமுமே வந்து 8 cm வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நடுவில் 26 cm இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம பாதி 13 cm வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூணாக பிரிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் பிபிஸ் எடுத்துக்குவோம். 2 பிபிஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ மொதல் 2 கோடில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 8 cm கோடு போட்டோம் இல்லையா. ஸோ அதில் இப்படி ஒட்டிக்கோங்க. ஸோ இது நிற்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பக்கத்தில் சைடில் வச்சுக்கோ, இல்லைன்னா விழுந்துடும்.
ஸோ இதுக்கப்புறம் 13 நடுவில் உள்ள பாகத்தில் 13 சென்டிமீட்டர் கோடு போட்டோம் இல்லையா, ஸோ அதுலேயும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் கம் அப்ளை பண்ணிக்கலாம், கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி போட்டுட்டு மேலே உள்ள டிபிஸில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அந்த பக்கத்துலேருந்து 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு பிபிஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இதுலேயும் ரெண்டு பக்கமுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ நேராக இருக்கான்னு பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு நல்லாவே ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சி பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து 8 சென்டிமீட்டர் தள்ளி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இதே சென்டிமீட்டரில் ஒரு டபுள் மடங்காக செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பி பீஸ் எடுத்துக்குவோம். ஸோ அதை இந்த பக்கத்தில் வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு மாடல் காட்டுறதுக்காக கொஞ்சம் சின்ன பீஸில் வந்து செஞ்சுருக்கேன், நீங்கள் பெருசாக கூட செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு டி பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்குவோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஏ பீஸ் நம்ம ஒட்டவே இல்லைல்ல, ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே இப்படி வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் கீழே வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறம் மேலே, இதுக்கப்புறம் மேலே, இப்படி எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. நான் அந்த ஒட்டின தடவலாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சார்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஒரே பீஸ் மாதிரி தெரியும், இப்படி தனித்தனியாக ஒட்டின மாதிரி தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வெர்டிக்கலாக சார்ட் பேப்பர் ஒட்டணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஹரிசாண்டலாகவும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு சார்ட் பேப்பரை வந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் கிழிச்சிருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு வேறு பீஸாக தெரியாது, ஒரே பீஸ் மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வேளை இதை நீங்கள் வந்து செவத்தில் மாட்டணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆணி அடித்து மாட்டுவீங்க இல்லையா, ஸோ இது மாதிரி இந்த பீஸில் வந்து நம்ம ஊசி நூலை வச்சு கோர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஊசி எடுத்து இந்த மாதிரி குத்திக்கிறது. கார்ட்போர்ட் தானே, ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தாலே உள்ளே குத்திரும். ஸோ இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே வந்துருச்சா, ஸோ மறுபடியும் பக்கத்தில் இன்னொரு தடவை குத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊசி குத்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த நூலை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களால் முடிச்சு போடுற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போனா நம்ம ஈஸியாக வந்து ஆணி அடித்தா கூட அதில் வந்து தொங்க போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பக்கமும் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கத்தில் இதே மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஆணி அடித்து இந்த மாதிரி பாலில் கூட தொங்க போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய ஷெல்ஃப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதில் நம்ம பெங்குயின், அப்புறம் பிக்கி பேங்க், அப்புறம் நம்ம மெழுகுவத்திலே செஞ்சோம் இல்லையா ஒரு ரோஜாப்பூ, ஸோ அது, அதுக்கப்புறம் ஒரு பென் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நம்ம பேப்பர்லேயே வந்து அம்பர்லாம் செஞ்சோம், அதுவும் மடங்கி சுருக்கிற அம்பர்லாம் செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் பேப்பரில் மறுபடியும் ஒரு பென் ஸ்டாண்டு, அப்புறம் ஈஃபில் டவர், அதுக்கப்புறம் இதுவும் பேப்பர்லேயே செஞ்ச ஒரு பைக்கு தான். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் டெய்லி கலண்டரில் செஞ்ச ஒரு குட்டி கூரை வீடு, அதுக்கப்புறம் நம்ம லோட்டஸ் செஞ்சோம் இல்லையா, ஸோ அதுவும் பேப்பரில் தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் டேப்லெட் கவரில் செஞ்ச இன்னொரு லோட்டஸ். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டான திங்ஸ் மட்டும் தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ உங்களுடைய குழந்தைங்களோட ரூம்ஸ்க்கெலாம் வந்து அவங்களுடைய கிராஃப்ட், அப்புறம் அவங்களுடைய குட்டி குட்டி அந்த மாதிரி கப் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.